அக்கா வணக்கம். தம்பி வணக்கம். என்னுடைய பேர் வந்து திருவலர் செல்வி. நான் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி. இப்போ எவ்வளோ வருஷமாக்கா கோழி வளர்க்குறீங்க? இந்த கோழி வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. என்ன என்ன கோழிகள் வளர்க்குறீங்க? இது சிறுவிடை மற்றும் இடைவெட்டு கோழி பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய ஏரியாவில் வந்து இடைவெட்டு தான் அதிகமாக போயிட்டுருக்கு. கறியோட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால இடைவெட்டை சூஸ் பண்ணேன். இப்போ வந்து கறிக்கு தான் கொடுக்குறீங்களா? முதல் கறி பர்பஸ்க்காக தான் ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து சிக்கு கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன் நம்ம இதை சிக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சிக்கு மட்டும் ரெடி பண்ணி கேட்குறவங்களுக்கு சிக்கு மட்டும் கொடுக்கலான்னு ஆரம்பிச்சிட்டோம் சார். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை கோழிகள் இருக்குங்க? இப்போ என்கிட்ட 50 தாய்க்கோழி இருக்கு, அது போக 100 குஞ்சுகள் இருக்குங்க. சரிங்க, இப்போ இது எவ்வளோ இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க? 15 சென்ட் போதுமானதா இருக்குங்களா? போதுமானதா இருக்கு. 15 சென்ட்ல தேக்கு மரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, கலர் பிச்சி இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோழியோட நிழல் தேவைக்காகவும் வீட்டு தேவைக்காகவும். கொய்யா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு தேவைக்காகவும், அதுல மீதி இருக்கிற பழங்கள்லாம் வேஸ்ட் இதுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோழியோட தீவனத்துக்காகவும் பயன்படுது. முருங்கை இருக்குது வந்து அதுவும் வீட்டு தேவைக்காகவும் போக கோழியோட தீவனத்துக்காகவும் யூஸ் ஆகிக்கிறது. கலர் பிச்சி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வீட்டு தேவைக்காகவும், கோழியோட நிழல் தேவைகளுக்காகவும். அதுல வர்ற பூக்கள் வந்துட்டு அதுல ஒரு வருமானம் வர்றது அப்படின்ற மாதிரி அந்த பர்பஸ்க்காக. நல்ல ரேட்டு போடுங்களா? இங்கே நல்லா போயிட்டு இருக்குங்க சார். 15 சென்ட் உங்களுக்கு போதுமானதா இருக்குங்களா? அந்த மேச்சல் நிலங்களுக்குலாம் எப்படிங்க? இது ஓரளவுக்கு போதுமானதா இருக்குது. சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளை ஃபுல்லாத்தையும் வெளியில் கூட்டிட்டு போயிடும். வெளியில் பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு போதுமான தீவனங்களை ஆட்டோமேட்டிக்கா பாதி ஃபுல்லாக அதில் பாதி எடுத்துக்கிறோம். இப்போ உங்க 15 சென்ட் இல்லாமல் வெளியிலையும் கோழி, வெளியில் நிறைய இடம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான புல் பூச்சிகள் எல்லாமே தேவையானது அதுக்கு கிடைச்சிருது. சரிங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அரிசி, கோதுமை தவிடு, மக்காச்சோளம் இது மூணையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது காலையில் ஒன்ஸ் போயிரும். மிச்ச நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது மேய்ச்சலுக்கு போதுமான இடம் இருக்கிறதுனால, மேய்ச்சல் நிலம் அதிகமா இருக்கிறதால உங்களுக்கு தீவன செலவு குறையிற மாதிரி இருக்கு. குறையிற மாதிரி இருக்கு. அக்கா பொதுவா ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கணும்னாவே எதிர்ப்புகள் இருக்கும், அக்கம் பக்கத்துல பல கேள்வி கிண்டல்கள் இருக்கும். அதுக்கு மத்தியில நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? இதுல ஃபர்ஸ்ட் எதிர்ப்புகள் வரதான் செஞ்சுச்சு. ஆனா அதையும் மீறி நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு அந்த கோழிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு மன நிறைவு, ஒரு சந்தோஷம். ரெண்டாவது பிள்ளையுடைய தேவைகள் வந்து எக்கு தேவைப்பட்ட மாதிரி இருக்கும் போது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதனால என்ன இது ஒரு 4 வருஷமா பண்றேன் அப்படின்னா இதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போது இதை என்னால விடவும் முடியல. நல்லா பண்ணணும்னு தோணும் போது என்ன அடுத்து பண்ணலாம்னா, அடுத்த கட்ட ஸ்டேஜ் என்ன பண்ணணும் போது கோழிகளை அதிகப்படுத்த ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஒரு 50 கோழிகள் ஆரம்பிக்க போகும்போது மார்க்கெட்டிங் குழு இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் அதுல ஈஸியா இருந்துச்சு. கொஞ்சம் படிக்கணும்னு நினைச்சேன். நான் கொஞ்சம் பிபிஏ தான் முடிச்சிருந்தேன். மேகொண்டு பாத்தீங்கன்னா இதுல வர்ற வருமானத்தை வச்சு நான் இன்னைக்கு ஒரு MBA முடிச்சிருக்கேன் சார். தனி ஒரு ஆள் அந்த ஃபீல்டில் ஜெயிக்கணுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக எடுத்துக்கிட்டேன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு. செட்டு போடுறதுலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல கோழி வாங்கிட்டு வருது, தீவனங்கள் வாங்கிட்டு வருது, ஹெல்ப்பாக இருந்ததுனால இதில் கொஞ்சம் தைரியமாக செய்ய முடிஞ்சது. அது போக பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்றதெல்லாம் நான் எதுவுமே மைண்டில் யோசிக்கல. நான் என்னுடைய வேலையில் சரியாக இருக்கேன், நான் கரெக்டாக பண்ணுறேன்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. அது போக எனக்கு மனசு முழு நிறைவாக இருந்ததுனால இந்த ஃபீல்டில் 4 வருஷமாக என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சது. என்னதான் இருந்தாலும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ வந்து சரியா போயிட்டு இருக்கதா உணர்றீங்களா? முத எனக்கு எதுவுமே தெரியாததுனால அதுல உள்ள விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத நுணுக்கமா கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் எனக்கு அது எப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கோழிகளுக்கு என்ன நோயின்றத நான் தெளிவா, எந்தெந்த கிளைமேட்டுக்கு எப்பப்ப சேஞ்ச் ஆகும் அப்படின்றத, அதுக்கு என்னென்ன மெடிசன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய அனுபவபூர்வமா உணர்ந்து செஞ்சதுனால அது இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிங்க. இங்கு பட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கோழியா? கோழியில தான் அடை வச்சு கொஞ்சம் எடுத்து. 4 வருஷமாவே கோழியில தான். 4 வருஷமா ஏன் இங்கு பட்டு ட்ரை பண்ணவே இல்ல? இங்கு பற்றி ஏன் சூஸ் பண்ணல அப்படின்னா, கோழியில அடை வச்சு எடுக்க போகும்போது அதோடைய தன்மை மாறாம இருக்கிறது ஒன்று, ரெண்டாவது கோழியோட சிக்க பார்க்கும்போது அது ஒரு அழகா இருக்கிறது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதனால இங்கு பற்றியை சூஸ் பண்ணல. ஒரு கோழி கூட குஞ்சுகள் நிறைய நின்னதை பார்த்தா எத்தனை குஞ்சுகள் வரைக்கும் விடுறீங்க? ஒரு கோழியோட பாத்தீங்கன்னா 50 குஞ்சு வரைக்கும் விடலாம். 50 குஞ்சு வரைக்கும் தாக்கு விடலாம் சார். விடலாம். எப்படி அது ஹீட்டு பற்றாக்குறை வருமே? செட்டோடு வந்து தகரத்திலேயே அமைச்சிருக்கோம். அது வந்து வெயிலுக்கு நாளாந்தரும் மழையா இருந்தாலும் அது கொஞ்சம் ஹீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தகரத்தை சூஸ் பண்ணி அந்த ரூமோடைய அமைப்பு அமைச்சு கொடுத்ததுனால ஒரு கோழிக்கு 50 குஞ்சுன்றது போதுமானதா இருக்கு. ஹீட் கிடைக்குது. கிடைக்குது. அதான் குஞ்சுக்கான ஆக்டிவா இருக்கு பார்த்தா. ஆமா ஆமா. அக்கா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெரிய கோழிகள் ஆரம்பத்துல கொடுத்துட்டு இப்ப வந்து குஞ்சுகள் கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஏஜ்ல குஞ்சுகள் வந்து சேல் பண்றீங்க? நான் 1 மாதம் குஞ்சுகளா மட்டும்தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். 1 மாதம் மட்டும்தானா? ஆமா. அது என்ன காரணம் அப்படின்னா, புதுசா ஒரு பண்ணையால பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்டே சிக்கு வந்து எப்படி வளர்க்கணும்ன்றது சிலருக்கு தெரியாது. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா 1 மந்த்தா கொடுக்கும் போது அது அவங்க வாங்கிட்டு போய் வளர்க்கும் போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
அதை வந்து திருப்பி அவங்க விடணும்னு தோணாது, அடுத்தடுத்து அவங்க பண்ண தோணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் குஞ்சா குடுக்கறத விட ஒரு மாசம் குஞ்சா குடுக்கும் போது அதோட வருமானம் இரட்டிப்பா இருக்கு. முட்டைறதுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பேரெல்லாம் வச்சிருக்கீங்களா, என்ன ரீசனுங்க? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நாய் தொல்லை அதிகமா இருந்துச்சு. நான் வந்து கீழே வச்சு செட்டப் தான் சார் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்து என்ன பண்ண, டெய்லி நாய் வந்து எடுத்து சாப்பிட்டு போயிரும், அது போக காக்கா வந்து டெய்லி முட்டை எடுத்துட்டு போயிரும். சரிங்க. இந்த மாதிரி செட்டப் பண்ணும்போது கோழிகளுக்கோ நாய்களுக்கோ இது தெரிய வரல, முட்டை வந்து சேஃபா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இந்த இது வச்சிருக்கேன் சார். அக்கா, மருத்துவ முறைகள் என்ன பண்றீங்க கோழிகளுக்கு? மருத்துவ முறைன்னு பார்க்கும்போது, கோழிகளுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆர்டிவிகேவும், குடிக்கிற தண்ணியில பாத்தீங்கன்னா கீழாநெல்லி, துளசி, வேப்பில, உப்பமேனி, இந்த நாளையும் நல்ல தண்ணியில கொதிக்க வச்சு ஆற வச்சு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கோழிகளுக்கு குடிக்கிற தண்ணியில கலந்து வச்சிருவோம். மூலிகை மருத்துவம் தான் பயன்படுத்துறீங்க? மூலிகை மருந்து தான். அக்கா, மாத வருமானம் உங்களுக்கு எப்படிங்க வருது இருக்கிற கோழியில? மாசத்துக்கு எனக்கு 250 குஞ்சுகள் வீதம் கிடைச்சிட்டு இருக்கு. மாசத்துக்கு வருமானம் பார்க்கும்போது 15,000 to 20,000 வரைக்கும் வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. செலவெல்லாம் போகவா? ஆமாங்கப்பா, அதான் தீவன செலவை சரியா கவனிக்காததுனால எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் வந்துட்டு இருக்கு. தீவனத்தை வந்து நான் சரியா மெயின்டைன் பண்ணினேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறையாம பாத்தீங்கன்னா 10 to 12 முட்டை வரைக்கும் எடுக்கலாம். அது போக வருமானமும் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கோழி வளர்த்து MBA முடிச்சிட்டீங்க, மறுபடியும் எதுக்கு கோழி வளர்க்குறீங்க? இந்த ஃபீல்டுலயே இருந்துட்டு நான் இருக்கலாம்னு நினைச்சு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என் பையன் வந்து கேட்டீங்க, ஏமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்கும் போது, எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்ம பசங்களுக்கு நம்ம பண்ற வேலை பிடிக்கலையோ அப்படின்னு இருக்கும்போது, நான் அவன் கிட்ட கேட்கும் போது, நீங்க இன்னும் ஏன் படிக்கலாமே, இல்ல ஏதாவது ஒரு ஜாப்புக்கு போகலாமே அப்படின்னு அவன் சொல்லும் போது, எனக்கு அந்த டைம்ல எனக்கு நம்ம ஏன் இதை பண்ணிக்கிட்டு இந்த ஃபீல்டுல இருந்துகிட்டே நம்ம ஏன் படிக்க கூடாதுன்னு நினைக்கும் போது, அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது MBA பண்ணணும்னு தோணுச்சு. சரி, இதை என்னுடைய நாலேஜை வச்சு என் பிள்ளைங்களுக்கு வீட்டில இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை பண்ணிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு வீட்டில இருந்து இதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தைரியமும் கூட, அதுல வர வருமானம் வரும்போது எனக்கு மன தைரியமும் நம்பிக்கையும் அதுல சந்தோஷமும் அதிகமா இருக்கிறதுனால இதை கரெக்டா வேலைக்கு போறதுக்காக படிக்கலப்போ. வேலைக்கு போற ஐடியாக்காக இல்லை, என்னுடைய பையனுக்காக அவனுக்கு திருப்தி. எல்லாரும் அவங்களுடைய அம்மா எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது, நீங்க ஏன் இன்னும் படிக்க இன்னும் படிக்கலாமே அப்படின்னு அவன் ஒரு டைம்ல சொல்லும் போது ஆன் த ஸ்பாட்ல எனக்கு அது ஒரு தோணுச்சு. அதனால அவனுக்காகவே நான் படிக்கணும்னு தோணுச்சு. சூப்பர்க்கா. அடுத்த கட்டத்துக்கு என்ன ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா பண்ணி டெவலப் பண்ற மாதிரி? பாப்பா, அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே ஒரு 1/2 ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கு. அதுல பசங்கள்லாம் கொஞ்சம் பசங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் அங்க தாய்க்கோழிகளை அதிகப்படுத்தி அங்க 1 மந்த்தா குடுக்கறது, அல்லது 2 மந்த் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் ஒரு ஃபேமிலியை வச்சு. அதோட கோழிகளுக்கு தீவன செலவு கம்மி பண்றதுக்காக நாட்டு மாடு 2-3 வச்சு கொஞ்சம் அதிகப்படுத்தலான்னு ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. என்ன மாதிரி நிறைய பெண்களுக்கு கோழி பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கும். என்னுடைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா, சுத்தி ஃபுல்லா பில்டிங் கட்டடம் தான் அதிகமா இருக்கு. இந்த 15 செண்ட்ல என்னால வச்சு செய்ய போக முடியும் போது, அதிகமா சில பேர் 1 ஏக்கர் கணக்குல நிறைய இடம் வச்சிருப்பாங்க. அதுல நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா நம்பிக்கையோட மன நிறைவோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். ரொம்ப நன்றிக்கா, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் பில்டிங்குள்ள ஒரு 15 செண்ட்டுக்குள்ள இவ்வளோ கோழிகளை வச்சு ஏதோ ஒரு வருமானம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இல்லாமல் அந்த வீட்டு தேவைக்காகவும் உங்களுடைய படிப்பு தேவைக்காகவும் அதை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னா, ஒரு கிராமமாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் நிறைய நினச்சிட்டு வந்தேன். இங்கே பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயங்களாக இருந்துச்சு. ஸோ எனக்குமே நிறைய அனுபவங்கள் கிடைச்சது உங்கள் பண்ணையில். ரொம்ப நன்றிங்க்கா, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.